रामानंद दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमकदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी षडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினைய வன்புருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணமினத்தாரை எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுகோ ஞாயிநிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சை திராடத்தேந்து தற்றேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரஸ் சூரியுக்த சாரக்ரமாதே வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्यापि पितामहस्य श्रुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி அருளி செய்யும் போது ஆழ்வாரை கொண்டு பெருமாள்தான் திருவாய்மொழி அருளி செய்தார் என்பதாக ஒரு அற்புதமான அனுபவத்தை இங்கு முன்னாடியாக இதற்கு முன்னாடி என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகே என்கிற திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார். இப்பொழுது ஏழாவது பத்திலே கடைசி திருவாய்மொழியாக இருக்கக்கூடியது இன்பம் பயக்க என்பது. திருவாரன் விளையுரை தீர்த்தன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானை பற்றியது. திருவாரன் விளை மலைநாட்டு திருப்பதிகளிலே ஆரம்புலா என்பதாக சொல்வார்கள். தமிழிலே அழகாக திருவாரன் விளை என்பதாக இருக்கிறது. அங்கே எம்பெருமான் எல்லோருக்கும் பாபங்களை போக்கி சுத்தமாக்குபவனாக பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் என்று சொல்லக்கூடியவனாக எம்பெருமான் தீர்த்தனாக இருக்கிறான் என்பதாக ஆழ்வார் இங்கே மங்களாசாசனம். இந்த திருவாரன் விளை அன்புற்று அமர்ந்து வளம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகுங்குலோ. திருவாரன் விளையிலே இருக்கக்கூடிய எழுந்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை கைதொழும் நாள்களும் எனக்கு வாய்க்காதோ, அந்த நாள்களாகவே எனக்கு ஆகிவிடாதோ என்பதாக சொல்லுகிறார். தூவி வளம் செய்து கைதொழக்கூடும் கொலோ, நீடுபொழில் திருவாரன் விளை தொட வாய்க்கும் கொல் நிச்சலுமே, திருவாரன் விளை தொழுது இருக்கும்படியாக இந்த பாக்கியம் எனக்கு வாய்க்குமோ என்பதாக இப்படியெல்லாம் ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆனால் இதுல என்ன ஒரு சந்தேகம் வரும் என்றால், பெரிய பெருமாள் குறித்து திருவாய்மொழி பாடுகிறார் ஆழ்வார், அந்த அனுபவத்திலே இருந்தார், இது இருக்கட்டும். அதற்கு முன்னாடியாக மாயா வாமனனே மதுசூதா என்பதாக அந்த பாசுரங்களிலே சொல்லும் போது எம்பெருமான்
ஆச்சரியமான திவ்ய விபூதியை உடையவன். இங்கே உபய விபூதியும் எம்பெருமானுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக அதை அனுபவித்தார். இப்படியெல்லாம் அனுபவத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வார் திடீரென்று திருவாரன் விலையிலே நான் சேவிப்பது முடியுமோ, அதுக்கு முன்னாடி ஏழையராவி அதுல எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தையே அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி பாவன மூவுலகம் படைத்த பத்மநாபாவோ என்பதாக அங்கே எம்பெருமானை கொடுத்து கூப்பிடுகிறார். எம்பெருமானே நான் உன்னை அனுபவிக்க போறேனோ என்பதாக. எம்பெருமானை அனுபவிக்க முடியாமல் அவ்வாறு கதறுகிற ஆழ்வார், இந்த ஆழ்வாருக்கு எம்பெருமான் மானசமாக தன்னுடைய சேவையை காட்ட ஏழையராவி என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானுடைய திவ்ய சௌந்தரியத்தை அனுபவித்தார். அப்படி அனுபவித்துக் கொண்டு இருக்கும்போது எம்பெருமான் தன்னுடைய உபய விபூதியையும் காட்ட எம்பெருமானுடைய ஆச்சரியமான விபூதியை எம்பெருமான் எப்படி நடத்துகிறான், தனக்கு எப்படி இந்த சௌந்தரிய சேவையை கொடுக்கிறான், தனக்கு சம்சாரத்தையும் கொடுக்கிறான், அதே சமயம் மோட்ச ஆனந்தத்தையும் இங்கேயே கொடுக்கிறான், இந்த ரெண்டையும் எப்படி எம்பெருமானாலே கொடுக்க முடிகிறது அப்படிலாம் பார்த்து எம்பெருமானுடைய உபய விபூதி நிர்வாகத்துவம் அப்படிங்கிற குணத்தை அனுபவித்தார். அப்படி உபய விபூதி நிர்வாகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை கொண்டு திருவாய்மொழியும் பாடி வைத்தானே, அத்தியந்த நிகீரனாயிருந்த என்னை கொண்டு திருவாய்மொழி சொல்லிவிட்டு அருளுவதே அப்படின்னு அந்த குணத்தை எல்லாம் அனுபவிச்சுருக்கார். இனிமே ஆழ்வார் என்ன பண்ணணும் கேட்டா, ஒண்ணு எம்பெருமானை இந்த மாதிரி திருவாய்மொழி பாடிக்கொண்டு ஆச்சரியமாக அனுபவிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு கேட்டானா, முன்னாடி சொன்ன மாதிரி பாமர மூவலகம் படைத்த பத்மநாபாவோ அப்படின்னு சொல்ற மாதிரியாக எம்பெருமானை பிரிந்த வசனத்திலே கதற வேணும். ஏன்னா என்ன ஆனாலும் சரி எம்பெருமானுடைய சர்வாத்மனா எம்பெருமானோட கூட சேர்ந்தார் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஏதோ மானசமான அனுபவம் இருக்கே தவிர பாக்கிய சம்ஸ்லேஷம் என்பது இல்லை. அப்போ அப்படியாக இருக்கணும். ஆனா இந்த ரெண்டையும் விட்டுட்ட திருவாரன் விலையிலே போய் நான் எம்பெருமானை கைதொழும் நாள்களும் எனக்கு வாய்க்குமோ என்பதாக ஆழ்வார் இப்படி பாடுகிறாரே, இதுல என்ன தாற்பரியம் என்று ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அதற்காக பிள்ளான் அருளி செய்கிறார், சங்கதி அருளி செய்கிறார். இப்படி என்னை திருவாய்மொழி பாடுவித்தருள்கைக்காக திருநாட்டினின்றும் அங்கே எழுந்தருளியிருந்தபடியை சபரிகரமாக திருவாரன் விலையிலே வந்து புகுந்து என்னை திருவாய்மொழி பாடுவித்து பாட்டு கேட்டருளி திருவடி பெருமாள் குணங்களை சொல்ல கேட்டருளி அசோகவனையிலே பிராட்டி நிர்வதையா இருந்தா போலே நிர்வதனாயிருந்த திருவாரன் விலையை என்றோ சென்று நாம் அனுபவிக்கப் பெறுவது என்று மனோரசிக்கிறார்னு அழகான ஒரு வாக்கியம். அதாவது என்னை கொண்டு திருவாய்மொழி பாடுவி தருளுவதே அப்படின்னு இந்த அனுபவத்துல ஆழ்வார் மூகி கிடந்த போது, உம்மை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தவனும் நான் தான், உம்முடைய திருவாய்மொழியை கேட்பவனும் நான் தான் என்பதாக திருவாரன் விலை எம்பெருமான் முன்னாடி வந்து சேவை சாதிக்கிறானாம். ஆழ்வார் இருந்த இடத்திலே திருவாரன் விலை எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கிறான். அதை பார்த்து ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார். என்ன கேட்டா, திருவாய்மொழி பாடுவித்தரன் எம்பெருமான் யார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஆழ்வாரே திருவாய்மொழி பாடி வைத்தவர் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமான் யாரு அப்படின்னு கேட்டான்னா, வைகுந்தநாதன் என் வல்வினை மாய்ந்தரா ஸ்ரீகுந்தன் தன்னை என்னாக்கு என்னால் தன்னை அப்படின்னு வைகுந்தநாதன் தான் என்னை பாட வைத்தான் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரியாக தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்த மாயன் அப்படின்லாம் சொல்லும் போது வைகுந்தநாதன் பாட வைத்தான் என்பதாகத்தானே பொதுவாக இருக்கு. வன்கவி பாடும் என் வைகுந்தநாதனே அப்படிங்கிற இன்கவி பாடும் பரமகவிகளால் தன் கவி தான் தன்னை பாடுவியாது இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் என் வைகுந்தநாதனே என்பதாக ஸ்ரீவைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்தான் அப்படின்னு முதல்ல சொன்னார். ஆனால் முடிக்கும் போது என்ன பண்ணார்னா, இங்கும் அங்கும் திருமால் அன்றியின்மை கண்டு அங்கனே வன்குருகூர் சடகோபன். இங்கும் அங்கும் சிவபதியான எம்பெருமான் தான் இருக்கான். இங்கும்னா இந்த சம்சார லோகத்திலே, அங்கு அப்படின்னா சீவைகுண்ட லோகத்திலே. ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னார். அப்ப இங்கு எப்படி இருக்கான் பெருமாள்னா உபாயமாக இருக்கான், அங்கு எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டான்னா உபயமாக பிராபியமாக எம்பெருமான் இருக்கான். ஆனால் ரெண்டு இடத்துலயுமே திருமாலன்றி இன்மை, அதனால உபாயமாகவும் உபயமாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான்.
உபாயமாயிருந்தே உபயமாயிருக்கான், உபயமாயிருந்தே உபாயமாயிருக்கான் அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் திருமாலை தவிர வேற கிடையாது. அது எப்படி அப்படின்னு கேட்டான்னா, ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் உபயமா இருக்கான், ஆனா அதே சமயத்துல மேல மேல கைங்கரியர் பண்ணுவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கறானோ இல்லையோ, அதனால அங்க உபாயமாகவும் இருக்கான். ஏன்னா கைங்கரியங்களை நம்மை பண்ண வைக்கிறானோ இல்லையோ ஸ்ரீவைகுண்ட லோகத்திலும், அதனால கைங்கரியங்களை பண்ண வைக்கிறபடினாலே உபாயமா இருக்கான். அங்கேயும் இந்த கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்கிறபடினாலே உபயமா இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இந்த லோகத்துல எப்படின்னு கேட்டானா, இங்க நமக்கு உபாயமாக இருக்கான். ஏன்னா இங்கிருந்து மோட்சம் போவதற்கு எம்பெருமானை சரணாகதி பண்றோம். உபயமா இருக்கான்னா இங்கேயே அந்த கைங்கரியத்தை நாம் பண்ண அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறபடினால இங்கேயும் உபயமாகவும் இருக்கான். இங்க பிரதானமா உபாயமா இருக்கான், உபயமாகவும் இருக்கிறான். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பிரதானமா உபயமாக இருக்கிறான், உபாயமாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அப்படி பார்த்தா இங்கும் அங்கும் அப்படின்னா உபாய நிலையிலும் உபய நிலையிலும் சரி, எந்த விதத்துல பார்த்தாலும் திருமாலன்றி இன்மை கண்டு பகவானை தவிர வேற கிடையாது என்பதை உணர்ந்து அதே பாவத்தோடு கூட அங்கனே வன்குருகு தடவோபன் இங்கனே சொன்ன 1010 அப்படின்னு சொன்னார். உடனே அந்த திருவாரன் விளை எம்பெருமான் பார்த்தாராம், ஆகா அழகா புரிஞ்சுட்டார் இந்த ஆழ்வார். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கிற எம்பெருமான் தான் பாடு வைக்கிறான் அப்படின்னா, இங்க இருக்கிற எம்பெருமான் தான் பாடு வைக்கல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம் பார்த்தேன். இல்ல, இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானும் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானும் ரெண்டு பேரும் உபாயம் உபேயம் என்பதாலே ஈடுபட்டு ஆழ்வார் பாடினதாக சொல்லிட்டாரு. அப்ப நாம் தானே இவரை திருவாய்மை பாட வைத்தது, இவருடைய திருவாய்மொழியை நாம் கேட்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நேரம் வந்து நின்றுட்டானா அந்த பெருமாளுக்கு ஆழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்கணும் அப்படிங்கிறதுல அப்படி ஒரு ஆசை. பெருமாளுக்கே பக்தர்கள் ஏதாவது சொன்னானா, ஏதாவது பாடினானா, ஏதாவது வேத பாராயணம் பண்ணால் அதையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு ரொம்ப ஆசை. தன்னை கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் ஆசைப்படுறான். இதுதான் சிரவண நட்சத்திரத்துடைய சாரம் அப்படின்னு முன்னாடியே ஒரு தடவை சொல்றேன். நான் சிரவண நட்சத்திரம் விஷ்ணுர்வா அகாமயத புண்ணிய ஸ்லோகமும் சிருண்வீய, விஷ்ணு ஆசைப்பட்டாராம் நிறைய சிரவணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அதனால பக்தர்கள் எதை சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருக்கணும், அதாவது நல்ல நல்ல கீர்த்தி எல்லாம் சொல்ல நான் கேட்டு இருக்கணும், அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா குழந்தைகள் சொல்றது அம்மா அப்பா கேட்கறாங்க, அந்த மாதிரி அது பிடிச்சிருக்கு. அதனால சிரவணம் பண்ணணுங்கிறதுக்கு தானே பெருமாள் வந்து சிரவண நட்சத்திரத்தினுடைய அதிபதியா இருக்கார் அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. அதனால இந்த திருவாரண்மலை எம்பெருமான் என்ன பண்ணார், எல்லார காட்டிலும் முந்தின்னுட்ட ஆழ்வாரை கவி பாட வைத்தது நான் தான், அந்த ஆழ்வாருடைய கவியை நான் கேட்கணும் அப்படின்னு கேட்பதற்கான ஆசையோடு கூட முன்னாடி வந்து நிற்கிறார். இது எப்படி அப்படின்னு கேட்டான்னா, எப்படி ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்திலே லவகுசர்கள் எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை பாட அதை எம்பெருமான் தானே கேட்டான் அப்படின்னு, செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் தில்லை நகர் திருச்சி திறகுடன் தன்னுள் அப்படின்னு அழகா ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சொல்ற அந்த மாதிரியாக அங்கே லவகுசர்கள் பாட அந்த திரு ஓலக்கத்திலே இருந்து கொண்டு திரு பெரிய சபை அந்த சபையிலே இருந்து கொண்டு எல்லாரும் கேட்கும்போது எம்பெருமானும் அந்த சபையிலே மேலே சிம்மாசனத்திலே வீற்றிருந்து எம்பெருமான் தானும் கேட்கிறான் அப்படின்னு. ததஸ்துதௌ ராம வச பிரச்சோதிதௌ அகாயதாம் மார்க்க விதான சம்பதா சசாபி ராமஹ பரிஷத்கத சனைஹி புபூஷயா சக்தமனாபபூவஹ. அந்த ராமனும் அந்த பரிஷத்திலே கலந்திருந்து தானும் கேக், ஏ உமக்கு தெரியாத சரித்திரமா, அவெல்லாம் கேட்டுக்கட்டும், நீ எப்படி போ உமக்கு கதை தானே, அதனால அப்படி போய் வாத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கும்னா, இல்ல இல்ல அந்த கதையை கேட்கறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து நிக்கிறாவான். அது மாத்திரம் இல்லாமல் அசோகவனத்திலே பிராட்டி விருத்தாந்தத்தை சொல்லுகிறார். அசோகவனத்திலே பிராட்டி இருக்கும் பொழுது அவருக்கு இந்த சத்விஷயங்கள் எதுவுமே அவருக்கு இல்லை. சத்விஷயம்னா பெருமானை பற்றிய விஷயங்கள் இல்லாமல் ராட்சசிகள்னா வேற ஏதோ விஷயங்கள் பேச, ராவணன் வேற ஏதோ விஷயங்கள் பேச, அப்போ ஸ்ரீ ராமகதா நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கச்ச திருவடியான ஆஞ்சநேயர் சிம்சபா விரக்ஷத்துல மேல நின்று ராமகதையை சொல்றார். உடனே அதை பார்த்து மகா ஆனந்தத்துல என்ன ஒரு மதுரமான அக்ஷரத்தினால இவர் பேசுற, சம்சர்வே மதுரம் வாக்கியம் வைதேகியா வியாஜகாரக அப்படின்னு கொண்டாட முடியாத வாக்கியத்தை கேட்டு பரம சந்தோஷத்துல இருந்தவர் திருவடி மரத்திலிருந்து இறங்கி கீழே வந்த உடனே வினய வேஷத்தோடு இருக்கும்போது அப்ப பிராட்டி என்ன சொன்னார்னா, குணான் ராமஸ்ய கதையா, ஸ்ரீராமனுடைய குணங்களை எல்லாம் சொல்லுப்பா நான் கேட்டுட்டே இருக்கேன், அவருடைய சௌந்தரியம் எப்படி இருக்கும் அதை சொல்லு, அவருடைய ரூபம் எப்படி அதாவது அவருடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லு, ராம கமல பத்திராட்சாக சர்வசத்துவ மனாகராக
ரூப தாட்சிண்ய சம்பன்னா ஆஞ்சநேயர் சொல்ற. ஆஞ்சநேயர் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுட்டார், என்ன இவருக்கு தெரியாமையா அவர் கேட்கிறார், இவருக்கு தெரியாதானா ராமனை பத்தி, சக்கரவர்த்தி திருமகனை பத்தி, பெருமாளை பத்தி. நான் கொஞ்ச நாள் தானே பெருமாள் கிட்ட இப்ப பழகியிருக்கேன், ஆனா ஒரு 4 மாசமா பழகியிருக்கேன் பெருமாள் கிட்ட, ஆனா இவர் எத்தனை வருஷமா பழகினவர். ஆக இவர் சொல்லி நான் கேட்கணுமா, நான் சொல்லி அவர் கேட்கணுமா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். பிராட்டி தானே சொல்லணும், பல நாள் பரிசீலித்த பிராட்டி, பல வருஷமா, அதுவும் இல்லாம எம்பெருமானுக்கு எப்படி நெருக்கமானவர் பிராட்டி ஆனவர் அப்படிங்கிறவர். நான் வெறும் தாசன் தானே, நான் வெறும் தூதன் தானே, ஒரு தூதனாக ஒரு தாசனாக ஒரு 4 அடி தள்ளி கைகட்டி வாய்ப்பத்தி இருக்கக்கூடிய நான் எப்படி பெருமாளை பத்தி சொல்றது, பெருமாளுக்கு அந்தரங்கமாக பெருமாளோட கூடவே இத்தனை வருஷமாக இருந்த திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் பிராட்டியானவர், அவரை சொல்லிதானே நான் கேட்கணும், அதுதானே நியாயமா இருக்கும். ஆனா நான் சொல்லி அவர் கேட்கிறேங்கிறே, இது என்ன அப்படின்னு யோசிச்சு பாக்குற, தெரிஞ்சுதானே அவருக்கு தெரியாதுங்கிறதுனால இல்ல, ஆனால் கேட்பதே ஒரு அனுபவம், கேட்பதே ஒரு ஆனந்தம், சொல்லுகிற அனுபவத்தை காட்டிலும் கேட்கிற ஆனந்தம் தான் அதிகம் அப்படின்னு நல்லா விஷயம் தெரிஞ்சவாள்னு சொல்றான். ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாள்லாம் கண்டுபிடிச்சிருக்கா இத, சொல்லுவதை விட கேட்பதுதான் ஆனந்தம் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில விராட்டி கேட்கிறாங்கிறத புரிஞ்சுட்டுட்ட, அதனால அம்மா நான் என் வாயால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன்னு ஆரம்பிச்சு அழகா சொல்ற, ராம கமல பத்ராட்சாக சர்வசத்துவ மனோகரஹா என்பதாக ஆரம்பித்து அங்கே திருவடி சொல்ல அதை கேட்டு பிராட்டி சந்தோஷப்படலையா, லவகுசர்கள் சொல்ல அதை கேட்டு பெருமாள் சந்தோஷப்படலையா, ஆக பக்தர்கள் பாடுவதை கேட்டா பெருமாளுக்கு பரம சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு இல்லையா. அந்த ரீதியில தான் இப்ப திருவாரூன்விளை எம்பெருமான் ஆழ்வாரை திருவாய்மொழி பாட வைத்து அதை கேட்டு தான் சந்தோஷப்படணும் அப்படிங்க. அதனாலதான் திருவாய்மொழி பாராயணம் பண்ணான்னா உட்காந்து பண்ணணும், ஓடினா பெருமாள் கேட்கணும், இது ஓடிண்டு எல்லாம் பண்ணக்கூடாது. பெருமாள் புறப்பாடுல பெருமாள் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஓடிண்டே பண்றதெல்லாம் கிடையாது, உட்காரணும், திரைய திறக்கணும், பெருமாள் கேட்கணும் திருவாய்மொழியை, அதுதான் நமக்கும் பரம உத்தேசியம், அதுதான் பெருமாளுக்கும் பரம உத்தேசியம். இங்கனே சொன்ன 1030 எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே, பக்தர்கள் பாடுவதை தான் கேட்டு சந்தோஷப்படக்கூடிய எம்பெருமான், அது அவனுடைய ஒரு சுபாவம். அதனாலே அந்த ரீதியிலே இங்கே ஆழ்வாருடைய திருவாய்மொழியை நான் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு கூட திருவாரூன்விளை எம்பெருமான் முன்னாடி வந்து நின்றுட்டானா. அந்த எம்பெருமானை சேவித்த ஆழ்வார் இப்படி ஒரு குணம் எம்பெருமானுக்கு இருக்கும்போது இவன் இருக்கிற திவ்ய தேசத்திலே போய் அங்கே எம்பெருமானுக்கு சேவை பண்ணுவதல்லவா உத்தமம், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ என்பதாக மயங்கி கேட்கிறான். பெருமாள் இங்க வந்து சேவை சாதிக்கிறேங்கிறது இருக்கட்டும், அங்க போய் சேவிக்க வேண்டாமா, அங்க போய் எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ண வேண்டாமா, அங்க போய் பிரதட்சிணம் பண்ண வேண்டாமா, அங்க போய் பிரணாமம் பண்ண வேண்டாமா, அப்படி அந்த இடத்திலே அந்த திருவாரன் விலையிலே கை தொழும் நாள்களும் எனக்கு வாய்க்குமோ அப்படிங்கிறதாக ஆழ்வாரும் ஈடுபட்டு பாடுகிறார். இப்ப பிள்ளாருடைய சீசக்தி மறுபடியும், இப்படி என்னை திருவாய்மொழி பாடுவித்தருளிகைக்காக திருநாட்டில் நின்றும் அங்கே எழுந்தருளியிருந்தபடியை சபரிகரமாக திருவாரன் வெளியிலே வந்து புகுந்து என்னை திருவாய்மொழி பாடுவித்து கேட்டருளி அப்படிங்கிறார். பாமர் மூவலிகளே சொல்லும் போதும் என்னை உன் திருவடிகளிலே சேர்த்தருள வேணும் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் என்னென்னமோ சொன்னா கூட எனக்கு என்னை திருவாய்மொழி திருவாய்மொழி பாட வைக்கணுங்கிறதுக்காக திருநாட்டில் நின்றும் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அதனால திருவாரன் வழியிலே வந்து புகுந்து என்னை திருவாய்மொழி பாடுவித்து பாட்டு கேட்டருளி அப்படிங்கிறார். அப்புறம் அதுக்கு ஒரு உதாரணம், திருவடி பெருமாள் குணங்களை சொல்ல கேட்டருளி அசோகவனையிலே பிராட்டி நிர்விருதையா இருந்தா போலே நிர்விருதனா இருந்த திருவாரன் விலை அசோகவனத்துல பிராட்டிக்கு திருவடி சொல்ல சொல்ல இவ்வளவு சந்தோஷம், அப்பதானே அவருக்கு நிர்விருத்தின்னு ஆனந்தம் இருக்கும் சுகம். அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தவர், ஏன்னா கண்ட பேர் கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் கேட்டுருந்தவருடைய அந்த திவ்ய காதுகளிலே இங்க ஸ்ரீ ராமகதா வந்திருக்கு. அதே மாதிரியாக பெருமாளும் நினைக்கிறாராம், ஆழ்வார் வந்து சொல்லியிருக்காரே அப்படின்னு. அந்த திருவாரன் விலையை என்றோ சென்று நாம் அனுபவிக்க பெறுவது என்று மனோரசிக்கிறார், ஆசைப்படுற, இன்னைக்கு போய் திருவாரன் விலை போய் நான் சேவிக்க போறேனோ, இன்னைக்கு போய் அங்கே கைங்கரியங்கள்லாம் பண்ண போறேனோ என்பதாக அனுபவிக்கிறார். அப்படி ஆச்சரியமான
திவ்யதேச பெருமாளுடைய அனுபவம், ஒன்னொன்னு ஒவ்வொரு அனுபவம் பல விதமா பார்த்துட்டு இருக்கோம். வேதாந்த அர்த்தத்தை சொன்னாலும் ஆச்சரியமா இருக்கு, நாயிகாபாவத்திலே பாடினாலும் ஆச்சரியமா இருக்கு, திவ்யதேச பெருமாளை பற்றி அருள் செய்தாலும் ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் திருவாய்மொழி அப்படிங்கிறது. இப்பொழுது பாசுரம். இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேடுலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எங்கள் பிரான் அன்புற்ற மந்துரைகின்ற மணிபொழில் சூழ் திருவாரன் விளை அன்புற்றமர்ந்து வலம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகும் கொலோ. எம்பெருமான் திருவாரன் விளையிலே எப்படி வீற்றிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, இன்பம் பயக்க ரொம்ப ஆச்சரியமாக பரம சந்தோஷத்தோடு கூட திருவாரன் விளையிலே இருக்கான். ஏன்னா பிராட்டியும் கூட இருக்கார். அதனால பெருமாளும் பிராட்டியுமாக ஸ்ரீயாசார்த்தம் வைகுண்டேடு பரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதினு ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி பிராட்டியோடு இருக்கிறாரோ, திருப்பார்கடல்ல எப்படி பிராட்டியோடு இருக்கிறாரோ, அந்த மாதிரி திருவாரன்மலையிலும் நித்தியசூரிகள் நாதனாக பெருமாளும் பிராட்டியுமாக ஆனந்தமாக திருமாவணி மண்டபத்திலே வீற்றிருக்கிறார் போல இங்கே சந்தோஷமாக இருக்கார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே இந்த லோகத்திலே எல்லாரையும் இன்பம் பயக்க ஆழ்கின்ற எங்கள் பிரான் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம், இந்த ஏழு உலகுக்கும் ஆனந்தம் பிறக்கும்படியாக எல்லாருக்கும் எம்பெருமானை சேவிக்கிற ஆனந்தம், எம்பெருமானுடைய அனுகிரக ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்கும்படியாக இங்கே வந்து ஆழ்கின்ற இங்கே ஈஸ்வர பாவத்தோடு கூட எல்லாரையும் ரக்கணம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் அன்புற்று அமர்ந்து உரைகின்ற மிகவும் ஆசையோடு கூட வந்து இருக்கக்கூடிய இடம் திருவாரன் விளை. அந்த திருவாரன் விளையிலே நானும் மிகுந்த ஆசையோடு சென்று அங்கே பிரதட்சிணம் செய்து அங்கே கைகூப்பி இப்படியெல்லாம் எம்பெருமானை நான் சேவிக்கக்கூடிய நாள்களும் எனக்கு ஆகுமோ, அந்த நாள்களும் எனக்கு கிடைக்குமோ உண்டாகுமோ என்பதாக அர்த்தம். இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேழுலகி. எழில் மலர் மாதர் என்பதாக பிராட்டியை சொல்கிறார். எழில் மலர் மாதரும் தானும் அப்படின்னு பிராட்டியும் தானுமாக இன்பம் பயக்க வீற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த முதல் வரியிலே அர்த்தம். பரஸ்பர சாகித்யத்தாலே தங்களுக்கு இன்பம் உண்டாகும்படியாகவும் அப்படின்னு பிள்ளையான் அதை தான் சொல்ற. ஏன்னா பெருமாளுக்கு பிராட்டியோட கூட இருக்கிறபடினாலையும் பிராட்டிக்கு பெருமாளோட கூட இருக்கிறபடினாலையும் இரண்டு பேருக்கும் பரம ஆனந்தம் அப்படிங்கிறது சதசித்தமாக அங்க அவர்களுக்கு எப்பவுமே இருக்கான். அந்யோன்ய சாகித்யம் அப்படின்னு, ஏன்னா இவருக்கு பொருத்தமாக அவர் இருக்கிறபடினாலையும் அவருக்கு பொருத்தமாக இவர் இருக்கிறபடினாலையும் பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு பகவான் நாராயணுக்கு அபிமதமாகவும் அனுரூபமாகவும் அவர் இருக்க, அவருக்கு அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இவர் இருக்க. அப்புறம் என்ன, இன்பம் பயக்க எழில் மலரும் மாதரும். ஆச்சரியமான தாமரைப்பூவிலே வீற்றிருக்கக்கூடிய எழில்னா அழகான அப்படின்னு அதுக்குதான் இங்க சொல்ற. அழகான அப்படின்னா பெருமாளுக்கேற்ற அழகான அப்படின்னு அர்த்தம். பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப அப்படின்னு தான் சொல்ற. எப்படியான ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராகவோர்ஹதி வைதேகியின் தஞ்சேயம் அசிதேக்ஷனா அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு. இவருக்கு அவர்தான் பொருத்தம், அவருக்கு இவர்தான் பொருத்தம், வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை அதை சாதிக்கிறார். இன்பம் பழக்க எழில் மலரும் மாதரும் தானும். அந்த பிராட்டியும் தானுமாக இருக்கான். பிராட்டியோடு கூட தான் இருக்கான்னு சொல்லுமோ இல்லையோ, பிராட்டியும் தானுமாக இருக்கான் அப்படின்னா அழகா சாக்ஷா சுவாமி ஒன்று சொல்ற. அந்த பிராட்டியும் மேல் விழும்படி அதி மனோகரனான தானும் அப்படின்னு எழில் மலர் மாதர் அப்படின்னு பிராட்டிக்கு சொன்னார். இங்க தானும் அப்படின்னா அந்த எழில் மலர் மாதரான பிராட்டியும் இவர் கூட இருக்க விரும்புகிறாள் அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும். இவர்கள் இனிதுடன் வீற்றிருந்து, ஆச்சரியமாக வீற்றிருந்து இந்த லோகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். வீற்றிருந்துன்னா கம்பீரமாக இருந்து அப்படின்னு அர்த்தம். வீறு அப்படின்னு பெயர்.
காம்பீர்யம். அப்புறம் இனிது அப்படின்னு, இனிதுனா எல்லாருக்கும் போக்கியமாக அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக அங்க ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமான் இருக்கும்போது நித்திய சூரியர்களுக்கு பரமபோக்கியனாக இருப்பான் அப்படிங்கிறபடினாலே அதை இங்க வைத்துக் கொள்ளலாம். பரஸ்பர சாகித்யத்தாலே தங்களுக்கு இன்பம் உண்டாகும்படியாகவும் அயர் வரும் அமரர்களுக்கு நீதாம்படியாகவும் பிராட்டியோடே கூட திருமாமணி மண்டபத்திலே வீற்றிருந்தருளே அப்படின்னு. அப்புறம் இவ்வேழுலகை இன்பம் பயக்க ஆள்கின்ற எங்கள் பிரான், அடுத்த வரி இன்பம் பயக்க இனிதுரன் வீற்றிருந்து ஆள்கின்ற எங்கள் பிரான் அப்படின்னு. இந்த இரண்டாவது இன்பம் பயக்கனா நமக்கு பக்தர்களுக்கு இன்பம் பயக்க என்பதாக அர்த்தம். அதாவது பெருமாளும் பிராட்டியுமாக இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வேற என்ன வேணும் நமக்கு? மாதா பிதாக்களான தாங்கள் இருவரும் கூட இருந்து ரட்சிக்க தொடங்கினவாறு லோகங்களுக்கு நிறுத்தகைய ஆனந்தம் உண்டாகும்படி. அம்மா அப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து குழந்தைய கொஞ்சினான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் குழந்தைக்கு அதை தவிர வேற என்ன ஆனந்தம் வேணும்? அந்த மாதிரியாக இவர்கள் ரெண்டு பேருமாக ரட்சிக்கிறார் அப்படின்னா உடனே லோகமெல்லாம் சந்தோஷமா இருக்கான். அப்படி ஆள்கின்ற எங்கள் பிரான், இதுல இனிதிரன் வீற்றிருந்துங்கிறத முன்னாடி வச்சிருக்கார். இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இனிதுடன் வீற்றிருந்து இவ்வேழுலகை இன்பம் பயக்க ஆள்கின்ற எங்கள் பிரான் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். இந்த ஏழு லோகத்துக்கும் இன்பம் கொடுக்கும்படியாக ஆள்கின்ற எங்கள் பிரான் அப்படின்னு. ஏழு லோகம் ஏன் சொல்றேன்னா, பொதுவா சப்தலோகங்கள் அப்படின்னு பெயர் இருக்கிறபடியால சப்தலோகி கிரகஸ்தகா அப்படின்னு பெருமான சொல்றாரு சுவாமி தேசிகர் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க கேட்டானா, சப்தலோகம்னா சேத்தன அச்சேத்தன வஸ்துக்களை ஏழுன்னு பிரிச்சிருக்கா. அதாவது சேத்தனம் மூணு இருக்கு, பத்த முக்த நித்தியன்னு. அச்சேத்தன வஸ்துக்கள் பிரகிருதி இருக்கு, பிரகிருதி காலம், அதுக்கப்புறம் தர்மபூத ஞானம் முதலானதாக சுத்த சத்தம் ஸ்ரீவைகுண்ட லோகம் அப்படின்னு நாலு இருக்கு. இதெல்லாம் தத்துவ முத்தாக்கலாபத்துல பிரிச்சு காமிச்சிருக்க. அப்படி பார்த்தா மொத்தம் ஏழு வரும், அதனால ஏழு உலகு அப்படின்னு அதுக்குதான் பேரான். அப்படின்னா சாஸ்திர சேத்தனா சேத்தனங்களையும் வாழ்கின்ற எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். இன்பம் பயக்க இனிதுரன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எங்கள் பிரான், அந்த பெருமானை சொல்லிச்சு எங்கள் பிரான் அப்படின்னா எனக்கு உபகாரகனானவன், அதாவது என்னை திருவாய்மொழி பாட வைத்து எனக்கு மகா உபகாரகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அன்முற்றமர்ந்துரைகின்ற அணிபொழில் சூழ் திருவாரன் விளை, அந்த எம்பெருமான் ரொம்ப அன்புற்று ரொம்ப ஆசையோடு கூட, அதாவது திருவாய்மொழி கேட்கைக்கு அனுரூபமாய் இருப்பது ஒரு தேசத்தை பெற்றோம் என்று அந்த தேசத்திலே காடஸ்நேக யுக்தனாய் அப்படின்னு. திருவாய்மொழி கேட்கறதுக்கு ஒரு இடம் ஆச்சு, ஒரு இடம் கிடைச்சது, ஒரு நல்ல இடம் கிடைச்சா நமக்கே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் பார்த்தாராம், ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கட்டும், இங்க வந்து பூலோகத்துல வந்து திருவாய்மொழி கேட்கறதுக்கு நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சது என்பதாக திருவான்மொழியிலே வந்திருக்காராம். அதனால ரொம்ப ஆசையோடு கூட வந்திருக்கார். அத்தேசத்திலிருந்து திருவாய்மொழி கேட்கையை காட்டில் வேறொரு பிரயோஜனத்தை அபேட்சியாதவனாய் அப்படிங்கிறார். ஸ்ரீவைகுண்ட லோகத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கார். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல நித்தியசூரிகள்லாம் ஏதா சாமகாயன் ஆஸ்தே சாமகானங்கள்லாம் பண்ணுவார்கள், அதெல்லாம் இருக்கட்டும், ஆழ்வார் புதுசா ஒண்ணு பண்ற திருவாய்மொழி அப்படின்னு. அதனால இந்த திருவாய்மொழி கேட்பதற்காக அதையும் விட்டுட்டு இங்க அன்புற்று அமர்ந்து அன்புற்று அமர்ந்து உரைகின்ற அப்படின்னு, அன்புற்று அமர்ந்து அன்புற்று உரைகின்ற எல்லாத்திலையும் இங்கே வந்து அன்பு உற்று, உற்றுன்னா ரொம்ப சேர்ந்துன்னு அர்த்தம், ஆசை ரொம்ப நிறையா சேர்ந்து சீதை குண்டத்தை காட்டிலும் இந்த திருவாமி கேட்கறதை முக்கியமாக நினைத்து இங்கே உரைகின்ற. அவதாரங்கள் போலே தீர்த்தம் பிரசாதித்து போகாதே நித்தியவாசம் பண்ணுகிற அப்படின்னு உரைகின்ற. ஏதாவது அவதாரம் பண்ணார், அவதாரம் முடிச்சுட்டு போனாருந்தானே ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் கேட்டிருக்கோம். ஆனா இந்த அர்ச்ச அவதாரம் இப்படி இல்லை, இது திருவாமியை கேட்பதற்காக வந்த அவதாரம். அதனால இன்னும் எத்தனை பேர் பின்னாடி எல்லாம் பாட போறாலோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் தான் இந்த அவதாரம் முடியும், அது வரைக்கும் முடியாது. யார் யார் திருவாமியை சொல்றாலோ எல்லாரையும் எல்லாரையும் கேட்கறதுக்காக வந்த அவதாரம் இது. அதனால உரைகின்ற அப்படின்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ வால்மீகி பகவான் பாடின ஸ்ரீ ராமாயணம் கேட்கைக்கு இத்திரு அயோத்தியிலே திருத்தம்பிமாரும் தாமும் கூட பெருமாள் பேரோலக்கமாக இருந்தா போலே நான் பாடின திருவாய்மொழி கேட்கைக்காக திருவனந்தாழ்வான் மேலே நாச்சிமாரோடு கூட நித்திய பரிஜனங்களோடு கூட அவன் வசிக்கிற தேசம் அப்படின்னு இத்தனை அழகா சொல்லியிருக்க.
ஸ்ரீ ராமாவதாரத்துல வால்மீகி பகவான் அருளி செய்த அதை கேட்கிற மாதிரி இதை கேட்பதற்காக திருவனந்தாழ்வான் மேலே நாச்சிமாரோடு கூடன்னு எல்லாரோடையும் வந்திருக்காரு, சகல பரிவாரங்களோட கூட இங்க வந்திருக்காரு, நித்திய பரிஜனங்களோடு கூட அப்படின்னு எல்லாரோடையும் வந்திருக்கிற கூடிய இடம் அணிவழில் திருவாரன் விளை அப்படின்னு ஆச்சரியமான தோட்டங்கள் எல்லாம் இருக்க, உத்தியானங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, சூழ்ந்திருக்கக்கூடிய திருவாரன் விளை அப்படின்னு திவ்யதேசம். அன்புற்று அமர்ந்து வலம் செய்து இந்த திருவாரன் விளைக்கு நான் போகணும், அங்கே அன்புற்று அமர்ந்து அந்த திருவாய் மொழியில நான் போய் ஆசையோடு இருக்கணும், அங்க போய் உட்காந்துக்கணும். அன்பு உற்று பெருமாளுக்கு எப்படி அன்பு இருந்ததோ அது மாதிரி எனக்கும் அந்த திருவாரன் வழியில ஒரு அன்பு இருக்கணும். ஏன்னு கேட்டா திருவாய்மொழி பாடுவதற்கோ திருவாய்மொழி கேட்பதற்கோ இதுதானே சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திருவாய்மொழி பாடுவதே உத்தேசியமாக அதான் அமர்ந்து அப்படின்னு சொல்றார். நானும் திருவாரன் வழியை போறது இதுக்கானா திருவாய்மொழி பாடுவதற்காக, அந்த திருவாய்மொழி கேட்பதற்காக, ரெண்டு வச்சுப்போம். அதனால அதுவே உத்தேசமானா அங்க இருக்கணும். அந்த தேசவாசத்தில் வேறொரு பிரயோஜனத்தை அபிசந்தி பண்ணாமல் அப்படின்னு நேர போய் திருவான்மொழியில போய் நீ எதுக்காக வந்தேன்னா வேற காரியம் எல்லாம் சொல்லக்கூடாது, திருவாய்மொழி பாடணும் திருவாய்மொழி கேட்கணும் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லணுமா. அதான் அமர்ந்து உரைகின்ற அன்புற்று அமர்ந்து அப்படின்னு, அன்புற்று ரொம்ப ஆசையோடு அப்படின்னா அப்படின்னா திருவாய்மொழி கேட்பதற்கு திருவாய்மொழி பாடுவதற்கான ஆசையோடு அப்படின்னு அர்த்தம். அமர்ந்து அப்படின்னா நல்லா உட்கார்ந்து அப்படின்னு அர்த்தம், அதில் திரும்பி போறது இல்லை. அந்த தேசவாசத்தில் காட்டில் திருவாய்மை பாடுவது மிகவும் உத்தேசியம் அப்படின்னு இருந்து அப்படின்னு அர்த்தம், வேற பிரயோஜனத்தை நினைக்காமல். வலம் செய்து பிரதட்சிணம் செய்யணும், கை தொழும் நாள்களும் ஆகுங்களோ, பிரதட்சிணம் செய்து கை தொழக்கூடிய நாள்களும் ஆகுமோ அப்படின்னு, அஞ்சலி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நாள்களும் இருக்குமோ, அப்படிப்பட்ட நாள்கள் கூட கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். கை கூப்பிட்டு தானே எல்லாம் பாடணும், பாடும்போது கை கூப்பணும். அது மாதிரி எம்பெருந்தும் சகல விதமான கைங்கரியும் பண்ணணும், வாக்கினாலே துறாமி சொல்றது மாத்திரம் இல்லாமல் சரீரத்தினாலும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு நான் நிற்கக்கூடிய நாள் கிடைக்குமோ, அப்படிப்பட்ட நாள்களும் ஆகும் கொலோ, எனக்கு ஆகுமோ அப்படின்னு அர்த்தம். எம்பெரும் எங்கள் பிரான் அன்புற்று அமர்ந்துகின்ற அணிபொழிச்சு திருவாரன் விளை அம்புற்று அமன் செய்து அன்புற்று அமர்ந்து வலம் செய்து கைதொழும் நாள்களுமாக அற்றேயோ என்கிறார். கைதொழும் நாள்களும் ஆகவற்றேயோ, ஆகவற்றேயோனா ஆக மாட்டுமோ அப்படி இருக்கும், அப்படி ஒரு நாள்களும் ஆகுமோ அப்படின்னு அர்த்தம். இங்க நாள்களும் அப்படிங்கிறபடினால அதுவே பரம உத்தேசமான நாள் அப்படின்னு சொல்ற, இதெல்லாம் இருக்கட்டும். திருவாரன் மலையில போய் சேவிச்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் ஒரு காலமும் நமக்கு இருக்குமோ அப்படின்னு இங்க அழகா சொல்ற. அப்ப இதானியும் சகாலஸ்யாத் மம சோகஸ்தே சிவா சபாரியம் எத் சகபிராத்ரா பசேய மிக ராகோம் என்னுமா போலே, இக்காலமே அக்காலமாகாதோ. அழகான விஷயம், இக்காலமே அக்காலமாகாதோ. இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோமே, இந்த காலமே அந்த காலமாக ஆயிடாதோ அப்படின்னு நமக்கே தோன்றுறது சில சமயம். இந்த காலமே அந்த ஒரு காலம் ஆயிட்டுனா இவ்வளவு சௌரியம் அப்படி, அந்த காலம்னா சில பேர் பழச நினைச்சுட்டு இருப்பா அன்னைக்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருந்தா, அந்த மாதிரி இந்த காலம் இருக்காதா அப்படி. ஆனா இனிமேல் வரப்போற காலம் மகா ஆனந்தமான காலமா இருந்தா அதை நினைப்பா, அந்த காலம் வந்துருமோன்னு தோன்றுறது அப்படி. இன்னைக்கு போய் பெருமாள் போய் ஏகாந்தமாக அங்க உட்காந்து திருவாய்மொழி சொல்லிட்டு இருக்கணும், அந்த காலமும் நமக்கு வாய்க்குமோ அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு மனசுக்குள்ள. அது தசரதர் எப்படியானா சொல்ற, எனக்கு அந்த காலம் வருமோ, ராமன் காட்டுக்கு போறார் அப்படின்னு உடனே நீ எப்ப திரும்பி வருவான்னா, 14 வருஷம் கழிச்சு திரும்பி வருவான்னா, ராமனும் இளைய பெருமாளும் சீதா பிராட்டியுமாக இவர்கள்லாம் 14 வருஷம் கழிச்சு திரும்பி வரக்கூடிய நாள் அப்படிங்கிற நாள் நாளைக்கு வராதா அப்படிங்கிற தசரதர், நாளைக்கே அந்த நாள் வந்துருவாதா, வந்தா நான் அது சந்தோஷப்படுவேனே அப்படிங்கிற, 14 வருஷம் கழிச்சு வரக்கூடிய நாள் அந்த மாதிரி. அப்ப இதானியும் ச கால சாது, இப்பவே அந்த காலம் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி, இந்த நாளே அந்த நாளாக ஆயிடாதா, இப்பவே நான் போய் எம்பெருமானை திருவாரன் வழியிலே சேவித்து திருவாரமொழி பாடி பலம் செய்து இருக்கக்கூடிய நாளாக ஆகாதோ அப்படின்னு சொல்ற. ஆகும் கொள்ளையம் ஒன்றின்றி அகலிடம் முற்றவும் ஈரடியே, ஆகுங்கொல்லையம் ஒன்றின்றி அகலிடம் முற்றவும் ஈரடியே, ஆகும் பரிசை நிபிர்ந்த திருக்குறளப்பன் அமர்ந்துரையும், மாகந்திகள் கொடி மாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை, மாகந்த நீர் கொண்டு தூவி வலம் செய்து கைதொழக்கூடுங்களோ. இந்த எம்பெருமாண்டே இன்னும் பலவிதமான கைங்கரியங்கள் செய்து கொண்டு
நான் எப்படி சேர்ந்து இருப்பேன் கைதொழ கூடுமோ என்பதாக சொல்றார். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டான்னா, இப்படி ஆகுமோ இப்படி கூட நடக்குமோ அப்படின்னு சந்தேகம் இருந்ததா ஒரு சமயம். இப்ப பெருமாள் வாமனாவதாரம் எடுத்த போது இவர் மூணு லோகத்தையும் அளந்து எல்லாவற்றையும் தன்வசம் ஆக்கி கொள்ள போகிறான் அப்படிங்கிறதாக ஒரு எதிர்பார்ப்பு சிலருக்கு இருந்தது. ஆனா இதெல்லாம் கூட நடக்குமா, எப்படி நடக்கும், இப்படி வாமன பெருமாளா போயிருக்காரு அப்படின்னு அவர்கள்லாம் சந்தேகப்படும் போது, அதே சமயத்துல எம்பெருமான் திரிவிக்ரம அவதாரம் எடுத்து இந்த பூமி மொத்தத்தையும் ஈரடியாலே, பூமியும் ஆகாசத்தையும் ஈரடியினாலே இரண்டே அடி ஆகும்படியாக வளர்ந்து தன்வசம் ஆக்கி கொண்டவன் திருக்குறளப்பன் ஸ்ரீ வாமன பெருமான். அவன் பொருந்தி இருக்கும் அமர்ந்து உறையும் இடம் திருவாரன் விளை. அது ஆகாசத்திலே கூட கொடியும் மாடகங்களும் நீண்ட கொடிகளும் நீண்ட மாடங்களும் ஆகாசம் வரை பரவி இருக்கக்கூடிய அந்த திருவாரன் விளையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை நல்ல கந்தங்கள் நல்ல தீர்த்தங்கள் இவையெல்லாம் கையிலே ஏந்தி கொண்டு எம்பெருமானுக்கு பலவிதமான உபச்சாரங்கள் எல்லாம் செய்து பிரதட்சிணம் செய்து கைதொட கூடுங்களோ, அஞ்சலி பண்ணி கொண்டு நான் அனுபவிக்க முடியுமோ என்பதாக சொல்ற. அந்த நாள்களும் ஆகுமோ என்பதாக அர்த்தம். ஆகுங்கொள் ஐயமொன்றின்றி அகலிடம் முற்றவும். அகலிடம்னா இந்த பூமி, ரொம்ப விஸ்தாரமான அகன்று அகந்த இடம்னா பூமி. ஆகுங்கொள் அப்படின்னா ஒரு சந்தேகமின்றியே அகலிடம் முற்றவும் ஈரடியே ஆகும்படி அளந்தருளின ஸ்ரீ வாமனனாய் அப்படின்னு சொல்ற. என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்படி கூட அளக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம். மூணு அடி மண்ணு கேட்டானே இதெல்லாம் அளந்துருவானோ மொத்தத்தையும் அளந்துருவானோ அப்படின்னு பல பேருக்கு சந்தேகமா தேவர்களுக்கெல்லாம். இதுவும் ஆகுங்கள் இப்படியும் ஆகுமோ அப்படின்னு ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஐயம் ஒன்றின்றி சந்தேகம் ஒண்ணுமே இல்லாதபடியாக இத்தனை முக்தனான இவ்வாமன பிரம்மச்சாரிக்கு லோகங்கள் அளக்க சக்கியமோ என்று கலங்கின தேவர்களுடைய சந்தேகம் எல்லாம் போகும்படி அப்படின்னு. வந்திருக்கவர் விஷ்ணு அப்படின்னு சொன்னார் சுக்கராச்சாரியர். மகாபலி அப்படியான சந்தோஷம்னா மொத்தத்தையும் அளந்துருவார் அப்படின்னா மகாபலி பாக்கிற எப்படி அளப்பார், இவர் இவர் சின்னவரா தானே இருக்கார், இவர் எப்படி மொத்தத்தையும் அளக்க போறார் அப்படின்னு அவரும் வேடிக்கை பாரு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு மனசுக்குள்ள, சுக்கராச்சாரியருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா சுக்கராச்சாரியார் வேதத்துல சொல்லியிருக்கார் விஷ்ணு வந்து மூணு அடி அளந்தார் அப்படின்னு வேதத்துல இருக்கு. அதை பார்த்துதான் அவர் புரிஞ்சுட்டார் எப்ப வந்து எனக்கு மூணு அடி வேணும் நான் அளந்து எடுக்கணும் அப்படின்னு பெருமாள் போய் யாச்சனம் பண்ணார் இல்லையா மகாபலி கிட்ட. அப்போ என்னடியால் ஞான அளப்ப மூவடி மண் அப்படின்னு கேட்ட உடனே சுக்கராச்சாரியர் புரிஞ்சுட்டார், ஓஹோ இவர் வேதத்துல சொன்ன விஷயம், வேதத்துல சொன்ன விஷயத்த தானே அவதாரத்துல செய்கிறார். இப்படி பார்த்தா வராக அவதாரத்துல வேதத்துல சொன்னதுதான் செய்கிறார், ஸ்ரீராம அவதாரத்துல வேதத்துல சொன்னதுதான் செய்கிறார், யஜ்ஞரக்ஷணம் முதலானதெல்லாம் அந்த மாதிரி வேதத்துல சொன்னதுதானே செய்யற. வேதத்துல மூணு அடி அளந்தான் இருக்கேன், அப்போ லோகம் மொத்தத்தையும் அளந்தார் திரீனி பதா விசக்கிரமே அப்படின்னு சொல்லியிருக்கேன், விஷ்ணுர் கோபா அதா அபியா அப்படிலாம் சொல்றது. அப்ப இவர் அழக்க போறார், இவர் விஷ்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டார், அதனால மகாபலி சக்கரவர்த்திட்டு அவர் சொன்னார் அப்பா வந்திருக்க ஒரு விஷ்ணு மொத்த லோகத்தையும் அழைப்பார் அப்படின்னா. அப்படின்னா சந்தோஷம் சொன்னவன் இவர் எப்படி அழைப்பார், இவ்வளவு சின்னவரா இருக்கார், இவர் லோகத்தை எல்லாம் எப்படி அழைப்பார் அப்படின்னு மகாபலிக்கு சந்தேகம் இருக்கு. சுக்கராச்சாரியருக்கும் சந்தேகம் இருக்கு, இப்படி அழக்க போறாங்கிறது தெரிஞ்சிருச்சு என்னதான் பண்ண போறாங்க இப்படிதான் அழைக்கிறார் அப்படிங்கிறத பாக்கலாமே அப்படின்னு அவருக்கும் சந்தேகம், தேவர்களுக்கும் சந்தேகம், எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கச்சே. இப்படி கூட நடக்குமா, இப்படி கூட அளக்க முடியுமா அப்படின்னு நினைக்கச்சேன். ஆகும் பரிசு நிமிர்ந்த திருக்குறள் அப்பன் அப்படின்னு உடனே நிமிர்ந்தான் எம்பெருமான், அப்படியே வளர்ந்தான் அப்படின்னு அர்த்தம். குனிஞ்சின்றுக்கான் நிமிர்ந்தா எப்படி இருக்கும், திடீர்னு குனிஞ்சின்றுக்கான்னு வச்சுக்கோங்க பட்டுனா நிமிர்ந்தானா, அந்த மாதிரியாக எம்பெருமான் குள்ளமா இருக்கும் பட்டுன்னு நிமிர்ந்தார், அதான் திருக்குறள் அவதாரம் அப்படி ஆயிடலாம், அனாயாசமா பண்ணார் அப்படின்னு அர்த்தம். அகலிடம் முற்றவும் ஈரடியே ஆகும் பரிசு, இரண்டு மொத்தம் ரெண்டு அடிக்குள்ள முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரியாக ஆகும் பரிசுனா ஆகும்படியாக அர்த்தம், இரண்டு அடியே லோகம் மொத்தமும் ஆகும்படியாக நிமிர்ந்த திருக்குறளப்பன் அப்படிப்பட்ட திருக்குறளப்பன் அமர்ந்து உரையும், போன பாட்டுல சொன்னதை அப்படியே வச்சுக்கணும், அமர்ந்து உரைகின்றான் அதாவது ரொம்ப ஆசையோடு கூட சீவைகுண்டத்தை காட்டிலும் இங்கே பரமபதத்தில் காட்டிலும் புரிந்து இருக்கக்கூடியவன் ஏன்னு கேட்டா திருவாய்மையை கேட்பதற்காக அப்படின்னு அர்த்தம். மாகந்திகள் கொடி மாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை மா கம், கம்னா ஆகாசம், கம் ரெண்டாவது காட்சி சங்கத்துல ஒரு ஆகாசம் அர்த்தம், மா கம்னா பெரிய ஆகாசம், ஆகாசத்துல பறக்கிறதாம் கொடியும் மாடங்களும்,
மாடங்கள் அந்த மாடங்கள் மேல கொடி வச்சிருக்க இதெல்லாம் ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கு அந்த திருவாரன் வழியிலே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா கொடியெல்லாம் கட்டி வச்சிருக்க ஆத்துல எதுக்கு கொடி கட்டுற அப்படின்னா பெரிய உற்சவமா இருந்தா தான் கொடி கட்டுவார்கள் இப்ப என்ன உற்சவம்னா ஆழ்வார் போய் திருவாரூர் பாடு போறேன்னா அந்த உற்சவத்துக்காக திருவாரூர் உற்சவத்துக்காக கொடி கட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு அழகா சொல்ற திருவாய்மொழி பாடுவிக்கை ஆகிற மகோத்சவத்துக்காக கொடி கட்டி அலங்கிருதமான திருவாரன் விளையின்னு பிள்ளை சாதிச்சு அதனால இது திருவாய்மொழி உற்சவம் எங்க கோயில பாடல் நடந்தா அதான் பெரிய உற்சவம் அதனால மா கந்திகள் கொடி மாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை அப்படிப்பட்ட மதில்கள் பிராகாரங்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய திருவாரன் விளை மா கந்த நீர் கொண்டு மா கந்தம்னா நல்ல கந்தம் நல்ல வாசனை சந்தனம் நீர் அப்படின்னு கேட்டான்னா நல்ல தீர்த்தம் அப்படின்னு அர்த்தம் மா கந்த நீர் அப்படின்னா நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய தீர்த்தம் அப்படின்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம் மா கந்த நீர் கொண்டு தூவி அந்த தீர்த்தத்தை எம்பெருமானுக்கு தூவி ஏன்னு கேட்டோம்னா சிசிர உபச்சாரமாக இதெல்லாம் பண்ணணும் அது எம்பெருமானுக்கு அந்த சின்னதாக பன்னீர் தெளித்தல் அப்படின்னு உண்டு ஸ்ரீரங்கத்திலாம் திருவனந்தபுரத்துல எந்த பொறுப்பாடானாலுமே பன்னீர் தெளித்தல் உண்டு ஸ்ரீரங்கத்தில் உண்டு காஞ்சிபுரத்தில் உண்டு இப்படியாக எம்பெருமானுடைய திருமையை நிலை நல்ல கந்தத்தோடு கூட அந்த பன்னீர் தெளித்தங்கிறது சின்னதாக குடுவை மாதிரி ஒன்று இருக்கும் அது சுரணத்தில் இருக்கும் வெள்ளியில் இருக்கும் அப்படிலாம் பண்ணி வச்சிருப்பா அதில் சின்னதாக சின்ன சின்னதாக தெளிக்கிற மாதிரி இருக்கும் நடு நடுவில் ஓட்டைகள்லாம் உள்ளுக்குள்ள நல்ல கந்த நீர் வச்சிருப்பான் நல்ல பச்சைகள் பூரம் இது இதெல்லாம் போட்டு குளிர்த்தியாக வைத்திருப்பார்கள் அப்படின்னு அதை சொல்றது இங்க மா கந்த நீர் கொண்டு தூவி வலம் செய்து அதை எம்பெருமானுடைய திருமேனியிலே நல்ல சிசிர உபச்சாரமாக சைத்திய உபச்சாரமாக தூவி வலம் செய்து பிரதட்சிணம் செய்து கை தொழ எப்பவுமே கைகூப்பி அஞ்சலி பண்ணிட்டே இருக்கணும் பிரதட்சிணம் பண்ணிட்டு அஞ்சலி பண்ணிட்டே கோயிலுக்கு போனா கைகூப்பினா கைகூப்பிண்டே இருக்கணும் கூடுங்களோ அப்படி அனுபவிக்க முடியுமோ என்பதாக அர்த்தம் இங்க பிள்ளானுடைய சீசுக்தி மொத்தமா பார்க்கலாம் ஒரு சந்தேகமின்றிக்கே அகலிடமுற்றும் ஈரடியே ஆகும்படி அளந்தருளின ஸ்ரீ வாமனாய் எழுந்தருளி இருக்கிற திருவாய்மொழி பாடுவிக்கையாகிற மகோத்சவத்துக்காக கொடி கட்டி அலங்கிருதமான திருவாரன் விளையை சந்தன கற்பூராதி சுகந்த திரவிய வாசிதமாய் ஹிமசீதளமான நீர் கொண்டு தூவி வலம் செய்து கைதொழக்கூடுமோ என்கிறார் அப்படி எம்பெருமானை அஞ்சலி பண்ணிக்கொண்டு நான் அனுபவிக்க முடியுமோ அப்படின்னு இங்கே சொல்லுகிறார் இந்த பாசத்துல இரண்டாவது பாசத்திலே சொல்லுகிறார் கூடுங்கொல் அப்படின்னு மூன்றாவது பாசம் கூடுங்கொல் வைகளும் கோவிந்தனை மதுசூதனை கோளறியை ஆடும் பறவை மிசை கண்டு கைதொழுதன்றி அவனுரையும் பாடும் பெரும் புகழ் நான் மறை வேள்வி ஐந்து ஆரங்கம் பண்ணின அருவாள் நீடுபொழில் திருவாரன் விளை தொழ வாய்க்குங்கொல் நிச்சலுமே திருவாரன் விளையை நிச்சலுமே தொழ எப்பவுமே சேவித்திருக்கும்படியாக வாய்க்குமோ தினம் அங்கே இருந்து அப்படியே சேவித்திருக்கும்படியாக எனக்கு அது வாய்க்குமோ அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றார் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் வைகளும் எப்பவுமே கூடு வைகளும் கூடும் கொல் அப்படின்னு எப்பவுமே இது இது கூடுமா எனக்கு அப்படின்னு இந்த முதல்லையும் சொல்றார் வைகளும் கூடுங்கொல் அப்படின்னு கடைசியிலையும் சொல்றார் வாய்க்குங்கொல் நிச்சலுமேனு ஏன்னா அத்தனை ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா இதுவும் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு தடவை சொல்றேன் எம்பெருமான் கோவிந்தனை மதுசூதனை கோளரியை அப்படின்னு கோவிந்தன் மதுசூதன் கோளரின் நிசிம்ம அவதாரம் ஆடும் பறவை மிசை கண்டு கைதொழுது அதுல கருட வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தொருளி ஆடும் கருடம் அந்த ஆடும் கருட வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தொருளி இருக்கிற அந்த சேவையை செய்வித்து கைதொழுது அது மட்டுமல்லாமல் அவன் உரையும் அவனுக்கு கூட பிராப்தியமாக இருக்கக்கூடிய திருவாரன் விளை அங்கே பாடும் பெரும்புகள் நான்மறை வேள்வி ஐந்து ஆறு அங்கம் அப்படின்னு சொல்ற அங்கே எம்பெருமானுடைய பெரும்புகள் அப்படின்னு பனவ பகவத் குணங்களை சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை சொல்லுகிறார்கள் வேள்வி ஐந்துன்னு பஞ்சமகா யஜ்ஞங்களை செய்கிறார்கள் ஆறு அங்கம் அப்படின்னு வேதத்தினுடைய ஆறு அங்கத்தையும் இவர்களை எல்லாம் பண்ணினார் இவர்கள்லாம் ரொம்ப அழகாக நிரூபணம் பண்ணக்கூடிய பாகவதர்கள் இருக்கக்கூடிய நீடுகொடியில் திருவாரன் விளை தொழ வாய்க்குங்கொல் நிச்சலுமே தினமுமே அவனை தொழும்படியாக வாய்க்குமோ என்பதாக அர்த்தம்
வனவாசரத்திலே திருவாரன் விளை சொல்லும் போது மாகந்திகள் கொடி மாடங்கள் நீடு மதில் திருவாரன் விளை அப்படின்னார். அதுக்கு முதல் பாசுரத்துல அணிப்பொழில் சூழ் திருவாரன் விளை அப்படின்னா, இந்த பாசுரத்திலே திருவாய்மொழிக்கு திருவாரன் விளைக்கு இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டா, நல்ல நல்ல பாகவதர்கள்லாம் இருக்கார்கள். அதாவது அவர்களுக்கு என்னன்னு கேட்டா, நான் மறை பாடும் பெரும்புகள் நான் மறைன்னு நாலு வேதங்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, நல்ல ஞானம் இருக்கு எம்பெருமானை பத்தின. வேள்வி ஐந்து அப்படின்னா அனுஷ்டானம் இருக்கு, பஞ்சமகா அனுஷ்டானங்கள் பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு பெயர். பரமபுருஷ ஆராதனமாக பஞ்சமகா யஜ்ஞத்தை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்களாம். அப்புறம் ஆறு அங்கம் அப்படின்னா வேதம் தெரியும் மாத்தம் இல்லாமல் வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் கூட ஒழுங்காக புரிந்து கொள்ளும்படியாக ஆறு அங்கம், வேதத்துக்கு நாலு வேதத்துக்கு ஆறு அங்கம், சிக்ஷா வியாக்கரணம் சந்திரஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட திவ்ய ஜனங்கள் இருக்கக்கூடிய திருவாரூர் விளை அப்படின்னு. கொடுங்கொல் வைகுளும், வைகுளும் எப்பொழுதுமே கூடுங்கொள் எனக்கு கிடைக்குமோன்னு அர்த்தம். இது ஆதர அதிசயத்தாலே கீ சொன்னதுக்கு அனுபாஷணம் அப்படின்னு சாட்சாத்தான் சொல்ற. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னால போன பாட்டுல சொன்னதே திருப்பி சொல்ற, எனக்கு இதுவும் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத திருப்பி சொல்ல போற. அதனால இந்த பாட்டுல இது ரெண்டு தரம் வருது. போன பாட்டுல சொன்னதே திருப்பி சொல்லி ஆதர அதிசயம் அப்படின்னா ரொம்ப ஆதரவு வந்து வச்சுக்கோ, நம்மளே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சொல்லுவோம், எப்ப கிடைக்குமோ எப்படி கிடைக்குமோ என்னவோ தெரியலையே அந்த மாதிரி. கோவிந்தனை மதுசூதனை கோளரியை அப்படின்னு மூணு சாதிச்சிருக்க பெருமாளை பத்தி சொல்லச்ச. கோவிந்தன் அப்படின்னா மாடு மேய்த்தவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறபடினாலே எம்பெருமானுடைய சௌசீல்யம் வாத்சல்யம் முதலான குணங்கள் எல்லாம் தெரிகிறது. மதுசூதனன் அப்படின்னா மதுவை நிரசனம் பண்ணவன் அப்படின்னு சொல்றபடினாலே அங்க ஆசியத்தை விரோதி நிரசனம் பண்றவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரிகிறது. கோளரி அப்படின்னு சொன்னபடினாலே கோல் அப்படின்னா பலிஷ்டமான அர்த்தம் ஆச்சு, ரொம்ப பலம் மிக்கதான ஒரு சிம்மம் அப்படின்னு. அதாவது சிம்மம் போல இருக்கக்கூடிய எம்பெருமானே மற்றவர்கள்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அளவு பலம் மிக்கவன் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால இந்த மூணு பதத்தினாலே எம்பெருமானுடைய மூணு கல்யாண குணங்களை அனுபவிக்கலாம். அது சுருக்கமா பிள்ளார் வந்து சௌசீல்ய வாத்சல்யாதி கல்யாண குண விசேஷனான எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. கோவிந்தங்கிறதுக்கு சௌசீல்ய வாத்சல்யெல்லாம் அர்த்தமாயிருக்கு, இந்த அங்கங்க என்னவோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அப்படிப்பட்ட எம்பெருமான் பெரிய திருவடி மேலே எழுந்தருளி இருக்கும்படியை கண்டு ஆடும் பறவையும் இசை கண்டு, அந்த கருத்வான் அப்படியே வரும்போது ஆடிக்கொண்டுதானே வருவேன், ரொம்ப ஆனந்தத்துல வராங்க. அதனால அவரும் ஆடி பாடிந்து வரா போல, கருத்வான வேதத்தை பாடிந்து வருவார் அப்படின்னு சொல்ற. எம்பெருமானுக்கு வாகனமாயிருக்கிற ஹர்ஷ அதிசயத்தாலே நர்த்தனம் பண்ணுமா போல தர்சனீய கதிசாலியான அப்படின்னு. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம், எம்பெருமானை நாம் ஏல பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா குருத்மானுக்கு. அதனால சிவசமயம் குருத்மான் பார்த்தா ஆகாசத்துல நிச்சலமா பறப்பார், அதாவது பறந்து போயிட்டு போய் ஆனா சரக்குல அப்படியேதான் இருக்கும், அசைற மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் ஆடிக்கொண்டே வராறாம், என்ன இந்த ஆனந்தத்தினாலே சந்தோஷத்தினாலே. அப்படிப்பட்ட பறவை மிசை அப்படி கருட வாகனத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்டு கை தொழுது சேவிக்கணும். அன்றியே அது மட்டும் இல்லாமல் அவன் உரையும் அவன் இருக்கக்கூடிய அந்த திருவாரன் விலைக்கு போகணும். பாடும் பெரும்புகழ் நான்மறை வேள்வி நான்மகை வேள்வி ஐந்து ஆரங்கம் எல்லாம் சாதிக்கிறார். சாங்க சகல வேதவித அக்ரேசர் அராய் சதர்த்த பரமபுருஷ ஆராதன ரூப பஞ்சமகா யஜ்ஞா தனுஷ்டான சீலராயிருந்த திவ்ய ஜனங்கள் வாழ்கிற திருவாரன் விலையை நிச்சலும் தொழக்கூடுமேயோ என்கிறார். சாங்க அங்கத்தோடு கூடியன்னு ஆரங்கம் சொல்ற. சகல வேதவித அக்ரேசரதாய் எல்லா வேதத்தை தெரிஞ்சின்றவர்களே முதல்ல வதக்கலாம், திருவாய்மொழியில திருவாரன் வழியில இருக்கவாதான் வேதவித்துகளே சிரேஷ்டர்கள் தான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா பரமபுருஷ ஆராதன ரூப பஞ்சமகா யஜ்ஞ அனுஷ்டானம்னு வேள்வி ஐந்துன்னு சொல்ற. பஞ்சமகா யஜ்ஞம்னு தினமும் பண்ண வேண்டியது இருக்கு, யஜ்ஞம்னா அந்த பெரிய யாகம் இருக்கு அது இல்லை. பஞ்சமகா யஜ்ஜம் மொத்தமா சேர்த்து பண்றதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப சின்னது. தேவ யஜ்ஜம் பித்ரு யஜ்ஜம் முதலானதெல்லாம் என்ன கேட்டா பிரசாதத்தை பெருமாளுக்கு கொடுக்கணும், பித்திருக்களுக்கு கொடுக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. தேவ யஜ்ஜம் பித்ரு யஜ்ஜம் மனுஷ்ய யஜ்ஜம்னு ஒருத்தர் ஒருத்தருக்கா கொடுக்கணும். இந்த மாதிரி பஞ்சமகா யஜ்ஜத்தை விடாத பண்ணணும்னு சிவாஷ்யக்காரர் பகவத்கீதையில 100 இடத்துல சொல்றார், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. அந்த மாதிரியாக ஆழ்வார்களும் பல இடத்துல பாடியிருக்காங்க. இன்னும் 3, 4, 5 இந்த மாதிரி ஆழ்வார் இங்க அழகா கணக்கு பண்றவங்க 4, 5, 6 இருக்கு. நான்மறை வேள்வி நான்மறை வேள்வி ஐந்து ஆறு அங்கம் அப்படின்னு திருவங்கி ஆழ்வார் அவ்வளவு ஆச்சரியமா இருப்பார். அவர்
ஒரு குறளாய் அப்படின்னு ஆரம்பித்து இருநிலம் மூவடி வேண்டின்னு இது மாதிரி மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு திருவிழி கூற்றிகள்லாம் அருள் செய்யறாரு. சுவாமி தேசிகனும் கருட பஞ்சாசத்து முதலான ஸ்லோகங்கள்ல பார்த்தானா ஒன்னு ரெண்டு மூணு, ஏகோ விஷ்ணோர் த்விதீயா த்ரிசதுர விதிதம் பஞ்சவர்ணீ ரகசியம் ஷாட்குண்ய சேர அப்படின்னு ஷாட்குண்ய அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரியாக ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர்ல அழகா ஸ்லோகம் பண்ணுவா வரலாம். பாடும் பெரும்புகள் நான்மறை வேள்வி ஐந்து ஆரங்கம் பண்ணினர் வாழ். இந்த ஆரங்கம் பண்ணினவர்கள், பண்ணினவர்கள்னா நிரூபகர்கள்னு அர்த்தம், அதெல்லாம் தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு. நீடு பொழில் திருவாரன் விளை தொட வாய்க்கும் கொள் நிச்சதுமே, அப்படிப்பட்ட திருவாரன் நீடு பொழில் அப்படின்னு நல்ல உத்தியானங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது. இங்கே பாடும் பெரும் புகழ் அப்படின்னு இதுக்கு முன்னாடி திருவாரன் விளை, திருவாரன் விளை நின்றும் என்னை கடாட்சிக்காக கடாட்சிக்காக இங்கே எழுந்துள்ளொண்டு கைதொடுதன்றி எழுந்திருந்த இடத்திலே அவனை காண்கே போராது அவ்வூரிலே போய் அவனை காண வேணும் என்று கருத்து. இந்த பாட்டில் நடுவில் இருக்கன்னா அன்றின்னு ஒண்ணு இருக்கு, ஆடும் பறவை மிசை கண், அதாவது திருவாரன் விளையிலிருந்து எம்பெருமான் ஆழ்வாரை பாக்கத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆழ்வார் வந்து இங்க திருக்குறுகூர்ல தான் இருக்க, நம்ம வரும்போது கருட வாகனத்துல ஏறி வந்தானா ஆழ்வாரை பார்க்கணும் திருவாமணி கேட்கணுங்கிற ஆசையோட வர்றார். அப்ப கருட வாகனத்துல வர்றார். அப்ப ஆழ்வார் செவிச்சு ஆடும் பறவை மிசை கண்டு கழுது அப்படின்னு அவனை பார்த்து அப்படியே கழுதோட அன்றி இது போராது என்ன என்ன கேட்டா அவன் உரையும் திருவாரன் விளை தொட அப்படின்னு அவன் இருக்கக்கூடிய திருவாரன் விளைக்கு போய் நான் போய் கைங்கரியமானோம். அவன் இங்க வந்த பெருமாள் இங்க வந்தார் சேவிச்சார் அப்படிங்கிற முடிஞ்சிருக்கூடாது, இவன் இருக்கிற இடத்துக்கு போய் நான் கைங்கரிய மரணம் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம் அப்படின்னு. அவன் நித்தியவாசம் பண்ணான் இருக்கிற திருவாரன் விளை, அதனால சொல்ல எழுந்திருளின இடத்திலே அவனை காண்கே போராது அவ்வூரிலே போய் அவனை காண வேணும் அப்படின்னு, அந்த ஊர்ல போய் அவரை சேவிக்க வேண்டாமா அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு. அப்படி நித்தியமும் சேவிக்கும்படியாக என்றைக்கு கிடைக்கப் போகிறது என்று உட்கண்டித்தபடி, உட்கண்டனா ஆசை, வேக ஆழ்வார் தன்னுடைய ஆசையை அறிவித்தார் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நான்மறை வேள்வி ஐந்து ஆரங்கம் பண்ணினர் வாழ் அப்படின்னு அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு, ஏன்னா எம்பெருமானுக்கு மொத்தத்தையும் அவர்கள் சமர்ப்பிக்கிறபடினாலே நல்வாழ்வு பெற்றார்கள். நம்மளும் அங்க போய் எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணினாதானே நமக்கு வாழ்வு அப்படிங்கிறது கிடைக்கும், இல்லாட்டால் வாழ்வுங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு தாத்துரியம். அடுத்த பாசமும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம். வைகுண்டே நித்திய யோகாத்து சித்த விவசதையா அனந்த கீர்த்தியுஜ்வலத்வாத் சேஷேஷாயித்வ ருக்மிண்யபிமத சுரஜித்வான தோஹ்கண்டாத்யைஹி கிராஹ கிரஸ்தேபிரக்ஷாபிருச்சித விஷயே சந்நிதானாத் சுசித்வாத் ஸ்தோத்ரணாம் துக்கஜாதம் விகடயசி ஹரிஹி தீர்த்தபாதஹ அபியதாயி. இங்க திருவாரூர் மொழியிலே இருக்கிறது எம்பெருமானு தீர்த்தபாதகா என்பதாக சொல்ற, அதாவது பரமசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே சொல்லப்பட்ட குணம் என்னன்னா ஸ்தோத்ருவினாம் துக்கஜாத்தம் விகடயதி, தன்னை யார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் எம்பெருமான் போக்கடிப்பான் அப்படின்னு. ஸ்தோத்திரம் பண்றவர்களுக்கு என்ன துக்கம் கேட்டான்னா, இந்த ஸ்தோத்திரம் பண்ணதை எம்பெருமான் கேட்காம இருந்தாலே அதுவே ஒரு துக்கம், நம்மளை ஸ்தோத்திரம் பண்ண விட்டாம பண்ணா அது ஒரு துக்கம். அந்த துக்கம் எல்லாம் இல்லாமல் திருவாரூர் பாட வைத்து அதை தானும் உகந்து கேட்டருளி எல்லாம் பண்ணுவானா, அந்த மாதிரி அவர்களுடைய கைங்கரித்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் ஸ்தோத்ருவினாம் துக்கஜாதம் விகடயதி ஹரி அப்படின்னு அந்த பெருமானை பற்றி இங்கே சொல்ற. அதனாலே ஆசிரியர்கள் ஸ்தோத்திரம் பண்றவர்களுடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவன் ஸ்துதிகிருத் அககரம் அப்படின்னு சொல்ற, ஸ்தோத்திரம் பண்றவர்களுடைய பாபத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன். இதுல முதல் பாசுரத்துல வைகுண்டே நித்திய யோகாது அப்படின்னு இன்பம் பயக்க அப்படின்னு முதல்ல நாம ஆரம்பிக்கும் போதே இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் இவ்வேருலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீட்டிருந்து ஆழ்கின்ற எங்கள் கிரான் அப்படின்னு சீவைகுன்றத்திலிருக்க இருக்கிற பிரான் இங்கே திருவாரங்களில வந்திருக்கான்னு சொல்லிச்சேன். சிவைகுண்டத்தை முதல்ல சொல்றபடினால எப்பவுமே ஆச்சரியமாக அங்கே வைகுண்டத்திலே எழுந்துள்ள இருக்கிறவன் அப்படிங்கறத முதல் பாட்டிலே சொன்னார். ஸ்ரித விவசதயா
ரெண்டாவது ஆசிரிதர்களுக்கு வசப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதானே அவன் வந்து அகலிடம் முற்றவும் அளந்தவிதான் அப்படின்னு வாமன ரூபத்திலே அவதாரம் பண்ணி ஆசிரிதர்களுக்காக எல்லாமே செய்யக்கூடியவன். எம்பெருமான் வாமன ரூபத்தில் அவதாரம் பண்ணா நமக்கு நல்லது பண்றாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு எப்படி பண்ண போறாங்கிறது தான் தெரியல. அதனால அகலிடம் முற்றவும் ஈரடியே ஆகும் பரிசு நிமிர்ந்து திருக்குறள் அப்பன் அப்படின்னு சொல்றதுனால அப்பன் ஒன்று சொல்லுகிறது. அதனால உபகாரகனானவன், ஆசிரியர்களுக்கு உபகாரகனானவன், ஆசிரியர்களுக்கு வசப்பட்டவன், அவர்களுக்காக தான் எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன், சொல்லிட்டு செய்யுமவன் அப்படின்னு. அப்புறம் அனந்த கீர்த்தி உஜ்வலத்வாத்து, அனந்த கீர்த்தி உடையவன் அப்படிங்கிறது அது அர்த்தத்துல வருது. அதுக்கு முன்னாடி மூணாவது பாசுரத்திலே கூடுங்கொள் வைகளும் கோவிந்தனை மதுசூதனை கோளரியை அப்படின்னு சொல்லச்ச, அதுக்கும் இங்க சித விவசதையா அப்படிங்கிறது அதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டா போன பாட்டிலே ரெண்டாவது பாட்டிலே வாமனாவதாரத்தை சொன்னார், இங்க கோவிந்தனை அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்ற, மதுசூதனை அப்படின்னு ஹைகிரீவ அவதாரத்தை சொல்ற. அதனால ஆசிரியர்களுக்காக பல அவதாரங்களை எல்லாம் எடுத்து அவர்கள் காரியத்தை நடத்தி கொடுப்பவன், ஆசிரியர்களுக்கு வசப்பட்டவன் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாட்டுக்கும் சாரமாக இங்க சொல்லியிருக்க. வைகுண்டே நித்திய யோகாத்தே சிறித விவசதையா அப்படின்னு. அப்புறம் அனந்த கீர்த்தி உஜ்ஜலத்தாங்கிறது நாலாவது பாசர் அதோட விஷயம் பின்னாடி வரப்போம். ஸ்தோத்ருவினாம் துக்கஜாதம் விகடயதி ஹரிஷ் தீர்த்தபாதா அபியதாயே, அப்படிப்பட்ட தீர்த்தபாதனான எம்பெருமான் சொல்லப்பட்டான். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.